வெல்கம் ஒன்னடால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெட்லர்ஜி இது யாருன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் சிலபஸ்க்காக போடப்பட்ட ஃபஸ்ட்டு சாப்டர் இதில் வந்து நம்ம மெட்லர்ஜின்னா என்ன அதனுடைய ஆரிஜின் அதே சமயமாக இதில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய மினரல்ஸ் ஓர்ஸ் அது சம்மந்தமான ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃபண்டமெண்டல் திங்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மெயினாக வந்து நம்ம வந்து இந்த மெட்லரிஜின்ற வேர்டு இதான ஓவரால் இந்த டாபிக் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தவர் யாருன்னா அர்ஹோல்டு ஜான் தாமஸ் எல்லிங்ஹாம் அப்படின்றவர் தான் இவர் வந்து என்னென்னா ஒரு பிரிட்டிஷ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட் இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த எல்லிஹாம் டயக்ராம் இப்போ இந்த எல்லிங்ஹாம் டைக்ராம்ன்றது வந்து மெயினாக எது கொடுக்குறாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டல் எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜின்ற வேர்டு பார்க்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மெட்டலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம் பிரித்து எடுக்க போகிறோம் ஸோ யூ ஆர் செப்பரேட்டிங் மெட்டல் ஃப்ரம் அனதர் சம் ஆக்சைட்ஸ் ஆர் சல்ஃபைட்ஸ் எனி திங் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம் அதுதான் மெயின் இதுவே அதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மெட்டலர்ஜின்னு நம்ம சொல்கிறோம் அதில் தான் இப்போ இந்த இந்த எல்லிங்ஹாம் வந்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா பை பிளாட்டிங் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அது அது பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் வேரியஸ் ரியாக்ஷன்ஸ் லைக் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் சல்ஃபைட்ஸ் மூலமாக எப்படி நம்ம மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு ஸோ தட் இஸ் நோன் ஆஸ் எல்லிங்ஹாம் டயக்ராம் அந்த எலிங்ஹாம் டயக்ராம்னுடைய அடிப்படையில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னா ஓவராலாக கிவிங் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த என்டையர் எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்லர்ஜி அப்போது இது நார்மல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா மெட்லர்ஜின்னா என்ன மெட்லர்ஜி இஸ் ரிலேட்டட் டு த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் மெட்டல் மெட்டல்னுடைய சயின்ஸ் என்ன மெட்டல்ஸில் இருக்கக்கூடிய பேஸ் பண்ண சயின்ஸ் என்ன அப்போ டெக்னாலஜி பொழுது என்னென்னா அந்த மெட்டல்ஸை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அந்த மெட்டல்ஸ்லேருந்து நம்ம என்ன வகையான அப்ளிகேஷன்ஸ் கொண்டு போகிறதுன்றது தான் டெக்னாலஜி சயின்ஸ் பொறுத்தவரையும் என்ன சொல்லுதுன்னா மெட்டல்ஸ் வந்து எப்படி நம்ம அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அதெல்லாம் நம்ம சயின்ஸில் வரும் ஸோ டெக்னாலஜி பொறுத்தவரையும் அந்த மெட்டல்ஸை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறாங்க அதுதான் வந்து நமக்கு ரெண்டுமே சேர்ந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருந்தால் தான் ஒரு வளர்ச்சிக்கான மெயின் காரணம் அப்போது பை நேச்சர் ஃபியூ மெட்டல்ஸ் ஆர் அக்கேர்டின் இன் நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்றாங்க அப்போது ஆஸ் சச் அப்படியே நம்ம பூமியை தூண்டி பொழுது கிடைக்கக்கூடிய சில பொருட்களில் இந்த மெட்டல்ஸும் சில மெட்டல்ஸ் கிடைக்குது அந்த மெட்டல்ஸ் வந்து நேட்டிவ் ஸ்டேட்டாக கிடைக்கும் பட் ஆல் அதர் மெட்டல்ஸ் ஆர் அக்கா அக்கேர் இன் ஏ கம்பைன்டு ஸ்டேட் ஆஸ் their Oxides and சல்ஃபைட்ஸ் அண்ட் Silicates. அப்போது மோஸ்ட் ஆஃப் த cases, நமக்கு மெட்டல்ஸ் எப்படி கிடைக்கும்னா ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆவோ சல்ஃபைட்ஸாவோ அல்லது சிலிகேட்ஸாவோ இது மாதிரி நிறைய வகையான Combination, அதான் Combined state தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்

அப்போ அந்த இப்போது கிடைக்கக்கூடிய பொருள் வந்து பூமியை தோண்டி எடுத்தால் கிடைக்கக்கூடிய நிறைய கோல்டு கிடைச்சது அப்போ அந்த கோல்டு எடுத்து வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்பை டம்ளர்ஸ் பண்ணுறது தட்டு பண்ணுறது இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிவிட்டு எத்தனை வகையான ஆர்னமெண்ட்லாம் கூட கோல்டு பண்ணியிருப்பாங்க உபயோகம் சாப்பிடக்கூடிய தட்டுலாம் கூட கோல்டுலேயே வச்சு பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து அந்த காலத்தில் அப்போது அதனுடைய இது இருந்தது அதே மாதிரி பை அதர் சான்ஸ் நம்ம வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அடுத்தடுத்த யுகங்கள் ஆகனாகும் ஒவ்வொரு மெட்டல்ஸாக புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி இந்த மெட்டல் எப்படிப்பட்டது அந்த மெட்டல் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கோல்டு சில்வர் பிளாட்டினம் அலுமினியம் காப்பர் இது மாதிரிலாம் ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிச்சு அப்போ கொண்டு போயிட்டு லாஸ்ட்டாக நம்ம அயன் இது மாதிரியான டைப் ஆஃப் மெட்டல்ஸ்லாம் வரும்போது தான் ஆகும் அந்த நடைமுறையில் மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் அப்ப மக்களினுடைய வாழ்க்கை முறைகள் சிவிலைசேஷன் இதெல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் சொல்லியிருக்காங்க இன் மாடர்ன் வேர்ல்ட் வி யூஸ் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் மெட்டல்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் இப்போ யாருமே இன்னொன்னே சொல்ல முடியாதுன்னா மெட்டல்ஸ் வந்து நம்ம எல்லா வகையான டே டு டே லைஃப்லையும் வி ஆர் யூஸிங் ஸோ விச் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டலாஜிக்கல் நாலேஜ் ஓவர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இதே மாதிரி தான் தௌசண்ட்ஸ் இயர்ஸ் வந்து முன்னாடி பக்கமோ தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர் பின்னாடி பக்கம் தள்ளி போய் பார்த்தோன்னா கூட நம்ம வி நோ த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த மெட்டல் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மெட்டலாரஜிக்கல் நாலெட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே நம்ம போய் பார்க்க முடியும்னா எப்படி பார்க்கலாம் நம்ம வந்து பை லிட்ரேச்சர் சர்வே பண்ணும்பொழுது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் என்னென்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாங்க அவங்க வந்து தற்காப்பு கலைகளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி நம்ம பல வகையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் முக்கியமான இந்த மெட்டலர்ஜியில் அதே மாதிரி அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல் கிடைக்கக்கூடியது பியூர் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி அண்ட் மேலபிள் அப்போது தன்மை தன்மையுடையதாகவும் இணக்கம் உடைய தன்மையுடையதாகவும் இருக்கிறது தான் வந்து பியூர் மெட்டல்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சில்வர் கோல்ட் பிளாட்டினம் இவங்க எல்லாமே வந்து அக்கர் இன் நேச்சர் ஆஸ் ஏ நேட்டிவ் எலிமெண்ட்ஸ் இப்போ நேச்சுரலாக அப்படியே நம்ம நிலத்தை தோண்டி எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய பொருட்களே இவங்களும் கிடைக்கிறாங்க பட் தேர் லீஸ்ட் ரியாக்டிவ் அப்போ வந்து எடுக்கும்போது ரியாக்டிவிட்டிலாம் கிடையாது அப்போ அது ஆக்சைட்ஸு சல்ஃபைட்ஸு குளோரைட்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணும்போது தான் கிடைக்குது பட் ரிவர்ஸாக பார்த்தோம்னா அல்கலி மெட்டல்ஸ் ஆர் அப்டைன்டு பை எக்ஸ்ட்ராக்ஷன் பிரித்து எடுக்கணும் எக்ஸ்ட்ராக்ஷன் செப்பரேஷன் பிரித்து எடுக்கிறோம் ஸோ தே ஆர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ஸோ தட் த மெட்டலாஜிக்கல் ப்ராசஸ் இஸ் நீடட் இங்கே நம்ம தோண்டி எடுக்கும் பொழுது தோண்டி எடுத்து பியூரிஃபை பண்ணி அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் இங்கேருந்து நம்ம அல்களி மெட்டல்ஸ்லாம் எடுத்தோம்னா அப்போ என்ன இருக்கும் அந்த பியூர் மெட்டல்ஸாக பொழுது அது சம் ஆக்சைட்ஸாவோ சல்ஃபைட்ஸாவோ ஏதோ ஒரு சம் காம்பினேஷனில் கம்பைன்டு ஸ்டேட்டாக கிடைக்கும் அது கம்பைன் ஸ்டேட்டாக கிடைக்கும் பொழுது வி நீட் டு கோ ஃபார் த மெட்டலாரஜிக்கல் ப்ராசஸ் ஃபார் த செப்ரேஷன் ஆஃப் த செப்பரேஷன் அண்ட் ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் அவர் மெட்டல்ஸ் இப்போ நம்ம இதில் இன்டெப்த் நம்ம உள்ளே போகும்பொழுது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து மினரல்ஸ் அண்டு ஓர்ஸ் ஏன்னா ரெண்டு வகையாக கொடுக்குறோம் மினரல்ஸ்கிற வார்டு கொடுத்துரும் ஓர்ஸ்னு கொடுத்துரும் மினரல்ஸ்னால் என்ன மினரல்ஸ் த நேச்சுரலி அக்கரிங் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை நம்ம மினரல்ஸ்னு சொல்கிறோம் தே ஆர் ப்ரெசன்ட் இன் த ஏர்த் கிரஸ்ட் பை அப்டைன்டு பை த மைனிங் நிலத்தை தோண்டி எடுக்கும் பொழுது ஸோ நம்ம வந்து தட் இஸ் அக்டைன் இன் திய நேச்சர் நிலத்தை தோண்டி எடுக்கும்போது கிடைக்கக்கூடியது இது கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே சமயம் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் ஃப்ரம் விச் த மெட்டல் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் கன்வீனியன்ட்லி அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ஓருன்றது வந்து தீஸ் ஆர் ஆல்சோ மினரல்ஸ் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் மெட்டல்ஸ் நம்ம எடுக்கிறோம் அதான் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டுமே இப்போ மினரலில் இருக்கும் பொழுதும் ஓரில் இருக்கும் பொழுதும் எப்படி சொல்கிறோம் மினரல்ஸ் நேச்சுரலாக கிடைக்கிது ஓர் வந்து ஆர் மினரல்ஸ்கிறதுனால பாக்ஸைடு சொல்லும்பொழுது நம்ம பாக்ஸைடீஸாக ஆல்ரெடி நமக்கு தெரியும் பாக்ஸைட் வந்து ஈஸியாக ஓர் ஆஃப் அலுமினியம் இப்போ இங்கே அதை என்ன சொல்கிறோன்னா தஸ் பாக்ஸைட் ஏஎல் டூ ஓ த்ரீ டூ ஹெச் டு ஓ அப்புறமா கிளே ஏஎல் டூ ஓ டூ டூ ஓ டூ அண்ட் டூ ஹெச் டூ ஓ ஆர் த மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம் அப்போ என்ன இங்கே வந்து இதனுடைய மினரல் பார்ட்லேயும் வரும் ஓர் பார்ட்லேயும் வரும் யார் பாக்ஸைட் ஹவோவர் பாக்ஸைட் இஸ் அண்ட் ஓர் ஆஃப் அலுமினியம் as Aluminium can be economically and conveniently extracted from the bauxite அப்போ இந்த அலுமினியத்து மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா பாக்ஸைட் மூலமாக நம்ம அலுமினியத்தை we are extracting அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அந்த மெத்தடாலஜில்தான் அவங்க சிலபஸில் டீட்டெயில்ஸாக கேட் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா மினரல்ஸ் அண்டு ஓர்ஸ் பார்க்கும்போது மினரல்ஸ் ஆர் நேச்சுரலி ஆக்கிறீங்க இனார்கானிக் சாலிட்ஸ் inorganic solids சாலிட்ஸாக இருக்குது கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்புறமா அதுக்கு ஒரு டெஃபினட் கெமிக்கல் ஃபார்ம்லாம் இருக்குது அதே மாதிரி மினரல்ஸ் ஆர் நேச்சுரல்ஸ் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் இன் விச் மெட்டல்ஸ் கேன் பி மெட்டல்ஸ் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த எர்த் அப்போது மினரல்ஸ் பொறுத்தவரை எப்படி இருக்கணும்னா நேச்சுரலாக தான் இருக்கும் அதில் வந்து மெட்டல்ஸும் அதில் காம்பவுண்ட்ஸும் இதில் கிடைக்கும் அப்படின்னா ஓர்ஸ் ஆர் த கான்சன்ட்ரேட்டட் மினரல்ஸ் இன் த ராக் ஆர் ஹை அனஃப் டு பி எக்கனாமிக்கலி எக்ஸ்ட்ராக்டட் ஃபார் த யூஸ் அப்போது இந்த ஓர்ஸுன்றது வந்து என்னென்னா ஒரு கான்சன்ட்ரேட்டட் பார்ட் ஆஃப் த மினரல்ஸ் அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது எக்கனாமிக்கலி வி கேன் எக்ஸ்ட்ராக்ட் த மெட்டல்ஸ் ஃபார் த ஃபர்தர் யூஸ் அதே மாதிரி ஓர்ஸ் ஆர் தோஸ் மினரல்ஸ் இன் விச் மெட்டல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் கன்வீனியன்ட்லி அண்ட் ப்ராஃபிட்டபிளி ரெண்டு பாயிண்டில் முக்கியமானது என்னென்னா ராக் மூலமாக எடுக்கக்கூடியது பூமி மூலமாக தோண்டி எடுக்கக்கூடியது அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது அது மூலமாக நமக்கு ப்ராஃபிட்டபுளாக கிடைக்கக்கூடிய விஷயமும் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்ச மாதிரி சின்னபார் அது வந்து மெர்கூறினுடைய ஒரு வகையான ஓர் ஓர் ஆஃப் மெர்குரி அதே மாதிரி ஸ்பெலரைட் ஜிங்கினுடையது ஓர் ஆஃப் ஜிங்க் அதே மாதிரி கேஸ்டரைட் வந்து நம்ம டின் அதனுடைய ஓர் அப்போது நமக்கு சல்ஃபைட்ஸாகவும் ஆக்சைட்ஸாகவும் நமக்கு கிடைக்கிது மெயினாக அதே மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த மினரல்ஸ் கால்சியம் பாஸ்வரஸ் மெக்னீஷியம் சோடியம் பொட்டாசியம் அதனுடைய குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபைட்ஸ் இதெல்லாம் வந்து மெயினாக பார்த்தா சல்ஃபர் இவங்க எல்லாமே வந்து நமக்கு ஒரு மினரல்ஸாக கிடைக்குது அப்போ மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் டூ ரியாக்டிவ் டு எக்ஸிஸ்ட் இன் தியர் ஓன் இன் த கிரவுண்ட் அப்போது பூமியிலேருந்து பொழுதே நமக்கு என்ன இருக்குது சம் சம் கே மெட்டல்ஸு அந்த ஆக்சைட்ஸாக இருக்கும்போது ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும்

இது என்னென்னா நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து அதனுடைய ஓரனுடைய நேமு அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா இது மாதிரிலாம் கேட்பாங்க அலுமினியம் பார்க்கும்போது பாக்ஸைட் அண்ட் கயோலனைட் ஏஎல்ஓ எக்ஸ் இந்த எக்ஸினுடைய இது வந்து ரேஞ்ச் என்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க ஓஹெச் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் அப்போது இதனுடைய ரேஞ்ச் இதை மைனஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி கயோலனைட் வந்து கிளேக்கு வந்து ஏஎல் டூ ஓஹெச் ஃபோர் அண்ட் எஸ்ஐஓ டூ அண்ட் ஓ ஃபைவ் அயனுக்கு வந்து ஹெமடைட் மேக்னடைட் சிட்ரைட் அண்ட் அயன் பயரைட் அது கன்சன் ஃபார்முலா இங்கே நமக்கு வந்து ஆக்சைட்ஸாக இருக்குது கார்பனேட்டாக இருக்குது சல்ஃபைடாக இருக்குது அதே மாதிரி காப்பர் பயரைட் காப்பருக்கு வந்து காப்பர் பயரைட் மேல்சைட் குப்ரைட் காப்பர் கிளான்ஸ் இவங்க எல்லாமே அது கன்சன் ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கேன் இது எல்லாமே எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஜிங்க்கு ஜிங்க் பிளென் அண்டு ஸ்பெல் ஸ்பெல்ரைட் அண்டு கேலமைன் அண்ட் சைட் இவங்க எல்லாமே அந்த நீங்கள் படிக்கும்பொழுது தெளிவாக படித்து வச்சுக்கோங்க அதனுடைய நேம் அண்ட் கெமிக்கல் ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க தட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து தே ஆர் கம்பைன்டு ஃபார்ம் இப்போ இதிலேருந்து நம்ம வந்து ஹெமடைட்லேருந்து அயன் தான் எடுக்க போகிறோம் அதே மாதிரி காப்பர் பயரேட்லேருந்து காப்பரு எடுக்கலாம் மெயினாக அதே மாதிரி கேலமைன்லேருந்து ஜிங்க் எடுக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து என்னென்னா கம்பைன்டு ஸ்டேட்டில் பார்க்கும்போது ஆவோ ஹைட்ராக்சைட்ஸ் ஆவோ கார்பனேட்ஸ் ஆவோ நமக்கு கிடைக்குது ஸோ அதுலேருந்து சம் டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் நம்ம எடுத்துகிட்டு போய் பியூர் மெட்டல் நம்ம கொண்டு வரதுக்காக தான் மெட்டலாரஜிக்கல் ப்ராசஸ் வந்திருக்கு டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஓர்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆல் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் பிரசன்ட் இன் த ஏர்த் க்ரெஸ்ட் ஆர் நோன் as மினரல்ஸ் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ் அண்ட் Minerals மினரல்ஸ் ஆர் native ஃபார்ம்ஸ் இன் விச் மெட்டல்ஸ் எக்ஸிஸ்ட் அதே கன்சர்ன் நம்ம ஓர்ஸ் பார்க்கும்போது ஓர்ஸ் ஆர் usually used யூஸ் extract எக்ஸ்ட்ராக்ட் metals மெட்டல்ஸ் எக்கனாமிக்கலி எ லார்ஜ் நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் in இன் த ஓர் ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் ஆர் த மினரல் டெபாசிட்ஸ் இப்போட்டு நம்ம என்ன பண்ணாங்க உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் இது மாதிரி டிஃபரன்சஸ் கேட்கும்பொழுது ஓர்ஸ்னுடைய டெஃபினேஷன்ஸ் எழுதுங்க அதுக்கு example கொடுங்க அதே மாதிரி மினரல்ஸ்க்கான டெஃபினேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எழுதுனா நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வரும் அதே மாதிரி நம்ம வந்து அடுத்த டைப் ஆஃப் வீடியோஸ் நம்ம போய் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதனுடைய டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஓர் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஓரை அதுலேருந்து எப்படி மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கொண்டு போகிறாங்க என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தடாலஜிலாம் இருக்குன்றதை ஒன் பை ஒன் நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ யூ